ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு வந்து நம்ம மேரேஜ் பண்ணிட்டு வர பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு வர மருமகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் குடும்பத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, மகாலட்சுமி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அது பொதுவாக நமக்கு நார்த் இந்தியன் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அடுத்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டு பெண்ணாக வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரோம். அப்போ வந்து நம்ம அந்த குழந்தை வர்ற நேரத்தையும் அந்த குழந்தை வந்த பின்னாடி நமக்கு நடக்க போகிற நிகழ்ச்சிகளையும் பார்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றாங்க, நம்ம மருமக பொண்ணு வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பெண்களுமே லக்ஷ்மி தான். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் வந்து வீட்டில் இருக்க மனைவியாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் எல்லாருமே பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அரண்மனை இருக்குதுங்க, ஒரு பெரிய அரண்மனையில் ராஜா ராணி அவங்க குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சுந்தர்ராஜ்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவரோட பசங்க வந்து நாலு பசங்க. அவங்க சுந்தர்ராஜுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அந்த நாலு பசங்க வந்து பெரியவங்களாக இருக்காங்க. அப்போ அதாவது மேரேஜ் பண்ணுற அந்த வயசில் வந்து இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாலு பேரும் சேர்ந்து சுந்தர்ராஜோட சேர்ந்து அஞ்சு பேருமே அந்த அரண்மனையில் காலையில் ஆறு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவங்க அரண்மனையில் என்ன வேலையெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா வயிறு நிறைய சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு கொஞ்சம் நாட்கள் வந்து கழிஞ்சிட்டே இருக்குது. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, இது நமக்கு தினமும் வந்து ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அடுப்பு வாங்கி வச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அடுப்பு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சமைச்சிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே டயர்டாக வரதுனால இன்றைக்கி அப்பா சமைக்கணும், இன்றைக்கி பெரியவை சமைக்கணும், சின்னவை சமைக்கணும்ன்ட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் மூல ஜாமான்களை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வர எப்பயாவது சமைக்க சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி நேரம் ஆனோடனே அதை அப்படி கழுவாமல் அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை வந்து இப்படியே நகர்ந்துட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த சுந்தர்ராஜோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சுந்தர்ராஜுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்க வர்றாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அசிங்கமாக, அதாவது ஒரு லேடிஸ் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டது கிச்சன், இது அந்த கிச்சனில் வந்து அந்த பாத்திரம் கழுவாமல் கிடக்கிறது, பாதி கழுவி கிடக்கிறது, துணி வந்து பாதி துவைச்சு பாதி துவைக்காமல் அப்படியெல்லாம் வீடெல்லாம் துணியெல்லாம் மடித்து வைக்காமல் வீடு கூட்டாமல் அந்த மாதிரி அசிங்கமாக இருந்திருக்கு. அப்போ வந்து அவர் சுந்தர்ராஜிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, ஏப்பா இப்படி நீங்கள் இது பண்ணி போட்டு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சுந்தர்ராஜ் சொல்கிறாரு, இல்லைப்பா நாங்கள் வந்து அரண்மனையில் வந்து நாங்கள் வேலைக்கு போனோம்னா அவங்க எப்போ போக சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதனால் எங்களுக்கு திரும்பி வரும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருது, திரும்பி நாங்கள் மறுநாள் எழுந்து எழுந்திரிச்சு மறுபடியும் ஓடணும் அரண்மனைக்கு, இப்படியே எங்கள் வாழ்க்கை வந்து இப்படியே போய்கிட்டு இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் எந்த ஒரு வேலைகளையும் வந்து சரியாக எங்களால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சுந்தர்ராஜோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, என் பையனுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், அதே மாதிரி உன் பெரிய பையனுக்கு நீ கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுந்தர்ராஜ் சொல்கிறாரு, நாங்கள் நாலு பேரும் அஞ்சு பேருமே சேர்ந்து சாப்பாடு சமைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம், இதில் வந்து இந்த பையன் வந்து இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை கொண்டு வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு வந்து அந்த சுந்தர்ராஜ் வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா நம்ம உன் பையன் கூட படித்த பொண்ணே இருக்குது, அந்த பொண்ணு வீட்லேயே நம்ம போய் கேட்போம், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பெண் இல்லைங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுங்களை இந்த என் பையனுக்கு கொடுங்க, அந்த மாதிரி தான் எங்கள் நிலைமைன்னு சொல்லி நம்ம உண்மையை சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ போய் அந்த வீட்டில் வந்து அந்த சுந்தர்ராஜோட ஃப்ரெண்டு அவங்க கல்யாணத்தை போய் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருந்த பசங்களுக்கு, கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு பொண்ணை எப்படிலாம் வந்து ஜோடிச்சு நமக்கு அவங்க அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்குங்கிறத அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பெரிய பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எனக்கு வந்து அந்த பொண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை, என்னை நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வீட்டிலையும் என்ன நினைக்கிறாங்க, யாருமே இல்லை நாலும் பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அந்த பையங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நம்ம வீடு அசிங்கமாக இருக்கே, ஏன்னா அந்த பொண்ணு வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம எப்படி கூட்டிகிட்டு போகிறது, அப்போ நம்ம எல்லாம் நம்ம வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீடு போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வீடு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதம் அந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து திருப்பி கூப்பிட வருவாங்கன்னு பார்க்குறாங்க, இவங்க யாருமே போகலை. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டவுட் வந்துடுது, என்ன இப்படி இவங்க ஏன் நம்மளை வந்து கூப்பிடல, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் என்னோடய வீட்டுக்கு நானே போயிடுறேம்மா, ஒரு மாதத்துக்கு மேலே நான் வந்து மேரேஜ் ஆகி நான் இங்கே
வீட்டில் இருந்தால் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதனால் நான் வந்து வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகுது. போனாக்கு இவங்க வந்து எல்லோரும் அவன் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அசதியாகப்பட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு கதவை திறந்து போய் பார்த்தா அவங்க வீட்டில் வந்து கிச்சனு இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பசங்க இருக்க வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரியே தான் இருக்கும், இவங்க வந்து எந்த ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறவங்கள டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அந்த துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதில் நல்லா சமையல் பண்ணி வைக்கிது. அவங்க வச்சுருக்க அந்த திங்ஸ் எடுத்து சமையல் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சமையல் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லை பார்த்து இவங்க எந்திரிக்கிறாங்க, என்ன கிடையாது நம்ம வீட்டில் தான் அந்த சமையல் வாட வருதா இல்லை பக்கத்து வீட்டில் வாட வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேரும் முடிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து சமையல் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு அவங்கள சொல்லுது, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து இவங்க எல்லோரும் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க மாமனார் வந்து அந்த சுந்தரராஜ் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி சாப்பிட்டு என் ஒய்ஃப் இருந்தப்போ சாப்பிட்டது, இந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது, நாங்கள் வெளியிலேருந்து எதையோ கொண்டு வர்றோம் சாப்பிட்றோம், எங்களால் முடிஞ்சவரை தெரிஞ்சவரை நாங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்படியே தான் எங்கள் பழப்பு போய்கிட்டு இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் நாங்கள் நிஜமாகவே நாங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா சமைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நல்லா சமைச்சிருக்கீங்க எங்களுக்கு, இது மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து சமைச்சிட்டீங்க இது மாதிரி டெய்லி எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் ஒரு மாதமாக நீங்கள் வந்து என்னை கூப்பிடலை, நான் வந்து நீ எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் வந்து இருப்பேன், ஏன்னா நீங்கள் தான் என்னோடய கணவர், அதனால் நான் உங்கள் வீட்டில் தான் நான் இருப்பேன், தினமுமே உங்களுக்கு இதே மாதிரி நான் சாப்பாடு பண்ணித்தரேன், நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் எல்லோரும் நீங்கள் போய் அரண்மனையில் வேலை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து ரொம்ப அழகாக அந்த பொண்ணு நல்லா க்ளீன் பண்ணி டெய்லி கோலம் போட்டு கரெக்டாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க எல்லா துணிகளையும் துவைச்சிட்டு அப்படி நீட்டாக பார்த்துக்கிறாங்க அந்த பொண்ணு. அப்போ வந்து இவங்க அந்த பெரிய பையனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அவங்க மாமனார் வந்து என்ன சொல்கிறாரு, நிஜமாகவே அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னது கரெக்ட் தான், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலே நமக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து வந்துடுது, ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, நம்ம வீட்டு சூழ்நிலையை வந்து இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா மாற்றிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த அரண்மனையில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குது, நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் வாங்கிக்கிறோம், அது வந்து அதில் வந்து எவ்வளோ கட்டுப்படி ஆகுது ஆகலைன்றதை நாங்கள் பார்க்குறது இல்லை, ஏன்னா நாங்கள் எதையுமே வந்து ஒரு இது பண்ணி நாங்கள் நிறுத்தி நிதானமாக சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி 5 பேரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் உங்கள் ராஜாட்ட போய் சொல்லுங்கள், நாங்கள் இந்த வேலையை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோன்னு. அப்போ வந்து அந்த ராஜாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு வந்து ராஜா கேட்பார். அப்போ கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சம்பளம் பத்தல, அடுத்த அரண்மனையில் வந்து அடுத்த நாட்டு அரண்மனையில் ராஜா வந்து எங்களுக்கு ஆள் விட்டாங்க, எங்களுக்கு வந்து இதிலேயே வந்து 2x எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்றாங்க, வேலையும் கம்மி, எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு எங்களை விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க, அதனால் நாங்கள் வரல ராஜான்னு சொல்லி நீங்கள் 5 பேரும் சேர்ந்து சொல்லணும், அந்த வேலையை இன்றைக்கி போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம பொண்ணு சொல்லிடுச்சு, நம்ம மருமக பொண்ணு சொல்லிடுச்சுன்னு அவங்க அப்பாவும் அந்த பையன் நம்ம ஒய்ஃப் சொல்லிட்டாங்கன்னு அந்த நம்ம அண்ணி சொல்லிட்டாங்கன்னு எல்லாருமே இவங்க வந்து அந்த 5 பேரும் போய் அந்த அன்றைக்கி வேலையை பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு ராஜா நாளிலேருந்து நாங்கள் வரமாட்டோம், அதனால் எங்களுக்கு இன்றைக்கி கூலியை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, உங்களுக்கு நான் எதில் வந்து கம்மி பண்ணேன், ஏன் நீங்கள் வந்து வரமாட்டேன்னு திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு பக்கத்து வீட்டு ராஜாட்டிருந்து அழைப்பு வந்திருக்கு, அவங்க வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அமௌண்ட்டை விட அதிகமாக எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து அங்கே பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து நாட்டு ராஜாவிட்ட போய் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களை யார் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டு பக்கத்து நாட்டு ராஜா வீட்டுக்கு போக சொன்னது, நான் வந்து அந்த பணத்தை உங்களுக்கு டபுளாக நானே தர்றேன், நீங்கள் வந்து இந்த இதை இங்கேயே வேலை பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வந்து 6 மணி ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு ராஜா. அப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, அப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இந்த பொண்ணு சொன்னதுனால நம்ம கேட்ட உடனே நம்மளை வந்து உடனே டபுளாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்க ஆரம்பிக்குது, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போடுது, அப்படியே ஒரு கொஞ்சம் 6 மாதம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறத போய் இன்றைக்கி ராஜாட்ட சொல்லுங்கள், இல்லை நாங்கள் 5 பேரும் நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தூது அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க சொல்லிடுறாங்க, இன்றைக்கி நாங்கள் 5 பேரும் வீட்டுக்கு வரமாட்டோம், 6 மணிக்கு வேலைக்கு வரமாட்டோம் அப்படி சொன்ன உடனே ராஜா வீட்டில் எல்லா வேலைகளும் அப்படி இப்படியே ஸ்தம்பித்து நின்றுது. அப்போ வந்து ராஜா வந்து ஏன் இப்படி இது பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தூதுவரை விட்டு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இப்போ போய் சொல்லுங்கள் எங்களுக்கு இதை வந்து 3x எங்களுக்கு பெருக்கி கொடுக்கணும் சம்பளத்தை, அப்போ தான் நாங்கள் வருவோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்க அதே மாதிரி போய் சொன்ன உடனே ராஜா வந்து, சரி நான் தர்றேன், அதை நீங்கள் எங்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இருக்கலாம்ல, எதுக்கு வேலைக்கு வராமல் உங்களை இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு, 3x சம்பளம் நான் தரேன்னு சொன்னோன்னே அதை விட இவங்க முதல்றதை விட கொஞ்சம் நல்ல வசதியாகிடுறாங்க. அப்போ 3x 5 பேத்துக்கும் சம்பளம் கிடச்ச உடனே இந்த பொண்ணு எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த அத்தனை இதுகளையும் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி ஒரு நல்ல மாடி வீடு வந்து ஒரு நல்ல அழகாக ஒரு இடம் வாங்கி கட்டி அந்த மாடி வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்த பின்னாடி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக அந்த வீட்டில் நடக்குது. அப்போ அந்த மாடி வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு இவங்க 6 மணிக்கு போயிட்டு வர வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணாக இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அந்த அரண்மனையிலேருந்து ராணியோட ஒரு
மாலை, ஒரு தங்க மாலையோ முத்து மாலையோ, அந்த மாலையை வந்து என்ன பண்ணுது, ஒரு புறா வந்து எடுத்துக்கொண்டு வந்து இவங்க வீட்டு மொட்டை மாடியில் வந்து போட்டுருது. இவங்க மாடியில் அந்த பொண்ணு வந்து துணி காய போட்டுட்டு இருக்கும்போது அந்த இதை பார்க்கும்போது தெரியுது, அந்த பொண்ணுக்கு இது அரண்மனையோட அந்த நகை தான், இது ராணியோட நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த நகையை ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி பீரோவில் வச்சிருது. அப்போ வந்து ராணி வீட்டில் வந்து தேடுறாங்க, எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க, அந்த முத்து மாலை கிடைக்கல. அப்போ வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் யாரெல்லாம் வேலைக்கு வந்தீங்களோ அத்தனை பேரும் வந்து எங்களுக்கு வந்து முத்து மாலையை வந்து எங்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ வந்து அந்த ராஜாவிட்ட இருக்கிற ஜோசியரை வந்து கூப்பிடுறாங்க. அந்த ஜோசியர் சொல்கிறாரு, அதை வந்து நான் அக்யூரேட்டாக பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாலை எங்கேன்னு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ராஜா சொல்கிறாரு, சரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த ஜோசியர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு புறா வந்து அந்த மாலையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது, எடுத்துகிட்டு போய் யார் வீட்லேயே போட்டுருச்சு, அது மட்டும்தான் தெரியுது, ஆனால் அது எந்த வீடு யார் வீடுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் அந்த ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக நான் பூஜையெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து நான் அந்த ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன்னா அந்த மாலை எந்த வீட்டில் விழுந்திருக்குங்கிறத நான் அக்யூரேட்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் வாங்கிட்டு அந்த ஜோசியர் போயிடுறாரு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாலை காணாமல் போச்சு, நாளைக்கு யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நான் இது கொடுப்பேன், எங்கே போச்சுன்னு தெரில, எல்லா வீட்டிலும் போய் தேடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேது. அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவங்க எல்லாத்தையுமே சாப்பாடு போட்டு எப்பயும் போல வேலைக்கு போகும்போது அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லுது, இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் ராஜாட்ட போய் நீங்கள் போய் தனியாக போய் ராஜா காதுகிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லாதீங்க, எனக்கு வந்து அந்த முத்து மாலை எங்கே இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறார், எப்படி தெரியும் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கள் ராஜா கிட்ட, அங்கே வந்து உங்களோட குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்க இடத்துல தான் வந்து அந்த அதாவது நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேவையில்லாத வீடு மாதிரி அந்த இதில் வந்து அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் கிடக்குன்னு போய் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அதே மாதிரி இவங்க எல்லோரும் போன உடனே எல்லா வேலைக்காரங்களும் கேட்குறாங்க, எல்லா வீட்டிலையும் போய் தேடிட்டு வந்தீங்களா, போனீங்களா, எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லும்போது இந்த பையன் வந்து சொல்கிறான், ஃபஸ்ட்டு பையன் வந்து சொல்கிறான், ராஜா எனக்கு தெரியும் உங்களோட முத்து மாலையை வந்து அந்த புறா கொண்டு போய் உங்களோட ஸ்டோர் ரூமுக்கு பின்னாடி அந்த இதுக்கிட்ட போட்டிருக்கு ஜன்னலுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் இது என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் எல்லாம் ஆள் விட்டு தேடும்போது அதே மாதிரி அந்த பொண்ணு சொன்ன இடத்துல அந்த மாலை வந்து கிடக்கு. அப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முன்னாடி இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த மாலையை கொண்டு போய் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுது. அப்போ ராஜாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஐயோ அந்த பையன்கிட்ட ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்குது, ஜோசியரே வந்து ஒரு வாரம் வந்து டைம் கேட்டுட்டு போனார், அப்போ வந்து இந்த மாலையை வந்து இந்த பையன் கரெக்டாக சொன்ன இடத்துல வந்து இருக்குதே, அப்போ இவங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்குது, திடீர்னு ராத்திரி அவனுக்கு வந்து ஒரு சக்தி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் வர்றாரு, நான் கண்டுபிடிச்சேன் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஒரு வீட்டோட மொட்டை மாடி அந்த வீட்டு கலர் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, எனக்கு வந்து நகையே கிடச்சிருச்சு, இனி வந்து நீ மொட்டை மாடியும் பெயிண்ட்டையும் சொல்லி என்ன பண்ண போகிற, உனக்கு வந்து உங்ககிட்ட சக்தி இல்லை, இனிமேலும் நீ வந்து இங்கே ஜோசியம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரரை போக சொல்கிறாரு. அப்போ ஜோசியக்காரர் சொல்கிறாரு, அப்படி என்ன உங்களுக்கு கிடச்சிச்சு, என்னையோட சக்தி வாய்ந்த ஜோசியக்காரன் உங்களுக்கு கிடச்சிட்டான்னு சொன்ன உடனே, உன்னையோட அதிசக்தி வாய்ந்த ஜோசியக்காரன் எனக்கு கிடச்சிட்டான், அதனால் நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் பார்த்திங்களா, அவனை வந்து ஜோசியக்காரனா ராஜா வந்து நிறைய சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ வந்து எதோ ஏதாவது ஒரு இதுனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அதை போய் சொன்னால் அதே மாதிரி அங்கே அவங்க வீட்டில் எல்லாமே நடக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, ராஜா வந்து சொல்கிறாரு, நீ வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அப்போ வந்து நீ என்ன சொன்னாலும் நான் இனிமேல் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ராஜா வந்து இந்த பையனுக்கு அடிமையாகிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஒரு நாள் தீபாவளி வரப்போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா தீபாவளி வீட்லேயும் வந்து தீபாவளி வந்து கொண்டாடுவாங்கல்ல, அப்போ நம்ம இந்த அரண்மனையும் இந்த ஊரும் வந்து யாருமே கொண்டாடக்கூடாது, எங்கேயுமே வந்து நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது, எதுவுமே லைட்டு போடக்கூடாது, எல்லாரும் அந்த தீபாவளி அன்றைக்கி அல்ல எல்லாத்தையும் ஊரே இருட்டாக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அதே மாதிரி இந்த உங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த ஃபஸ்ட்டு பையன் போய் அந்த இவர்கிட்ட வந்து ராஜாட்ட வந்து சொல்கிறார், ராஜா ராஜா நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கேடு வரப்போகுது, அதனால் நீங்கள் வந்து இந்த தீபாவளியை வந்து நம்ம இந்த நாட்டில் இருக்க யாருமே கொண்டாடக்கூடாது, எல்லாரும் ஒரு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும், தீபமே எரியக்கூடாது, யாரும் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ வந்து அவர் ராஜா வந்து தண்டோரா போட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, அதாவது நீங்கள் யாருமே நம்ம நாட்டில் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு இது பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்து வருது, அதனால் எல்லாரும் இருட்டடைஞ்சு தான் வீட்டில் இருக்கணும், யார் வீட்லையும் தீபம் எரியக்கூடாது, யாரும் பூஜை போடக்கூடாது, எல்லாருமே சீக்கிரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க எல்லாம் படுத்து தூங்கிடணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாடே வந்து அந்த நாட்டில் இருக்க சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீடு வரைக்கும் அரண்மனையில் எங்கனையுமே வந்து இல்லை, தீபம் எதுவுமே இல்லை, அப்போ வந்து பூராமே இருட்டாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எல்லாம் வெளியில் வந்து நம்ம இதெல்லாம் வச்சு தீபமெல்லாம் பொருத்தி வீட்டில் வந்து லக்ஷ்மி பூஜை கொண்டாடுது.
லக்ஷ்மி பூஜை கொண்டாடுறேனே அப்போ ஊரே வந்து எல்லாரும் பார்க்குறாங்க இவங்க வீட்டில் மட்டும் லைட் எரியுது, அப்போ இவன் வந்து நம்ம ராஜாவை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறாத நாள் வந்து ராஜாவை வந்து அன்னைக்கு நைட்டே வந்து இவங்க வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, இவங்க வீட்டில் நிறைய பலகாரங்கள் செய்கிறாங்க, நிறைய பூஜை பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லா ஊர் மக்கள்லாம் போய் ராஜாட்ட போய் சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. அப்போ ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, வாங்கடா போய் கேட்போன்ட்டு அந்த ஊர் மக்களோட சேர்த்து ராஜா வர்றாரு. ராஜா வந்து சொல்கிறாரு உள்ளுக்குள்ள இவங்க வீட்டுக்குள்ளே வர்றாரு. வர்றப்ப அந்த பொண்ணு சொல்லுது ராஜா நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அப்போ அவருக்கு வந்து கோபம் வந்துடுது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஒரு இனிப்பு வந்து ஒரு இதில் சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து உட்காருங்க, இங்கே கோவப்படாதீங்க, நீங்கள் வந்த விஷயம் என்னன்றதை சொல்லுங்கள், நீங்கள் இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இனிப்பு வந்து கொடுத்தோன்னே அந்த ராஜா வந்து சரி இந்த ஒரு பொண்ணு கொடுக்குதே அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க ஹஸ்பண்டை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுது நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காதலை வந்து அந்த ஹஸ்பண்ட்ட வந்து சொல்லுது. அது வந்து என்ன சொல்லுதுன்றது ராஜாவுக்கு புரியலை. அப்போ தனியாக வந்து ராஜா வந்து சொல்கிறாரு சரி ஸ்வீட் சாப்பிட்டாச்சு நீ எந்திரிச்சு வா, உனைய மொதல் கட்டி உனைய வந்து ஜெயில் தண்டனை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பையனை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கேட்குறான், என்ன ராஜா உங்களுக்கு கஷ்டம், ஏன் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, என்னை எதுக்காக தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்ட உடனே ராஜாவுக்கு வந்து கோபம் வந்துடுது. ஏண்டா என்னோடய அரண்மனையிலேயே ஒரு லைட் இல்லை, ஒரு இது இல்லை, நானே 5 மணிக்கு சாப்பிட்டு நான் தூங்கணுன்னு சொல்லி விட்டுட்டு நீ வந்து விடிய விடிய லைட்டை போட்டு விடிய விடிய ஸ்வீட் தின்னுட்டு நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க, தீபம் போட்டு லட்சுமி பூஜை பண்ணிகிட்டு இருக்க, இதுக்கு என்னடா அர்த்தம்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான், ராஜா உங்களுக்கு தெரியுமா அடுத்த நாட்டு ராஜா வந்து நம்ம இதில் வந்து நம்ம நாட்டை வந்து படையெடுக்க வர்றேன்னு சொல்லி எனக்கு வந்து என்னோடய இது வந்து தெரிஞ்சிச்சு, என்னோடய தெய்வீய சக்தியில் வந்து தெரிஞ்சிச்சு. அவர் வந்து படையெடுக்க வர்றப்ப நம்ம ஊரே பூரா எல்லாம் அமைதியாக இருந்தால் யார் வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டார். அப்போ என்னோடய ராஜாவுக்காக என் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃபுட்டு சொல்லி இந்த வீட்டில் வந்து தீபமெல்லாம் ஏற்றி நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எந்த வீட்டில் லைட் இருக்குதோ அங்கே தானே வந்து ராஜா முதல்ல வருவார். படையெடுத்துக்கிட்டு வர்ற அடுத்த நாட்டு ராஜா வந்து எல்லாமே இருட்டடைஞ்சு கிடக்கு, இவங்க வீட்டில் தான் லைட் எடுத்து இதுதான் அரண்மனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் வீட்டில் வந்து எங்களை தாக்குவார். அப்போ வந்து உங்கள் உயிருக்கு வந்து உங்கள் உயிருக்கும் நாட்டு மக்களோட உயிருக்கும் வந்து சேதம் ஏற்படாது, அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்கிறான். அப்போ ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஐயோ நீ இவ்வளோ நல்லவங்களா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப இது பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்க, என் நாட்டையே காப்பாற்றி கொடுத்துருக்க, அப்போ இனிமேல் நீ தான் என்னோட மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜா வந்து அவங்களுக்கு நிறைய இது கொடுத்து இவங்க வீடை வந்து ரொம்ப பெரிய வீடாக்கிறாரு. அதாவது அரண்மனையோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த வீடை டெவலப் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து இவங்களை ஒருத்தரை வந்து அமைச்சராக்கிறாரு, ஒருத்தரை மந்திரி ஆக்கிறாரு, இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து பெரிய பதவியில் போய் உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜாவோட வீடு பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்த அந்த அந்த குடும்பம் வந்து அந்த சுந்தரராஜாவோட வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே இவன் வந்து தெரிஞ்சதெல்லாம் இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு 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 அந்த நாட்டையே வந்து எல்லாத்தையுமே போர் தொடுக்க விடாமல் எல்லா உதவிகளையும் வந்து இவன் செய்கிறான். அப்போ அத்தனைக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த சுந்தரராஜோட ஃபஸ்ட்டு பையனோட ஒய்ஃபு. அப்போ தான் வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியுது, சுந்தரராஜனுக்கு வந்து தெரியுது, ஐயோ நமக்கு வந்து எவ்வளோதான் பசங்க நம்ம இருந்தால் கூட ஒரு பொண்ணு வந்த உடனே நம்ம வீட்டில் எப்படி சுபிக்ஷம் வந்துருச்சு, நம்ம சின்ன இதிலேருந்து ஒழுங்காக சாப்பாடு கூட சாப்பிடாமல் நம்ம உட்காந்துட்டு கிடந்த கஷ்டத்தில் அப்பேற்பட்டதை வந்து நம்ம அரண்மனை இதுக்கு வந்து நம்ம இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருச்சு. அப்போ அந்த பொண்ணோட சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையும் வந்து புத்திசாலித்தனமும் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வருது. அப்போ இந்த பொண்ணு வரும்போதே மகாலட்சுமி அந்த பொண்ணு மேலேருந்து உட்காந்து தான் அந்த மகாலட்சுமி தான் அந்த பொண்ணை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம வீட்டு மகாலட்சுமியை வந்து நம்ம எப்பயுமே வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருக்க 4 பேத்துக்குமே வந்து இதே மாதிரி 4 பொண்களை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. 4 பொண்களையும் கொண்டு வந்து 5 பொண்ணாக வச்சு அந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 5 பேரும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக அந்த 5 மருமகளும் சேர்ந்து அந்த குடும்பமே வந்து அந்த ராஜாவோட குடும்பத்துக்கு ஈக்குவலாக வசதியாகி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை வந்து நடக்குது. இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதாவது நம்ம வீட்டில் எத்தனை பசங்கள் இருந்தாலும் கூட நம்ம அந்த பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொண்ணை தேடி நம்ம கல்யாணம் பண்ணி கொண்டு வர்றப்ப நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இது வந்து ஒய்ஃபோட பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு நம்ம பையன் வந்து ஆடுறான்னு சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா திறமைகளை வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்க தான் செய்கிறாரு. அதாவது ஒவ்வொரு பெண்ணோட மனசுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் டேலண்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட வந்து அந்த ஒரு தந்திரமான ஒரு மூளையை வச்சு இந்த பொண்ணு என்னென்ன தந்திரத்தை செஞ்சு அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அந்த படித்த அறிவு, அந்த புத்தி கூர்மை, அந்த நினைப்பு, கற்பனை எல்லாமே அந்த பொண்ணுக்கு வந்து கை கொடுத்ததுனால தான் அந்த பொண்ணு
பொண்ணு வந்து அந்த வீட்டை வந்து அவ்வளோ பெரிய பணக்கார வீடாக வந்து மாற்ற முடிஞ்சது. அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கிட்ட கடவுள் வந்து கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து ஒரு வீட்டை வந்து பெருசாகவும் ஆக்கலாம், அந்த வீட்டை வந்து ஒன்றுமே இல்லாமையும் ஆக்கலாம். அதனால தான் வந்து ஒரு பெண்ணோட வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பெண் தெய்வங்கள் வந்து லக்ஷ்மி, லக்ஷ்மி தான் வந்து பணம் கொடுக்குற சாமின்னு சொல்கிறதுனால நம்ம லக்ஷ்மி, மகாலட்சுமி, ஜெயலட்சுமின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களையும் வந்து நம்ம மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி வருதுன்னு சொல்லி நம்ம ஆசையோட பெண் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வரோம். அப்பேற்பட்ட அந்த மருமகளில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து வழி நடத்தினா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு வீடுமே வந்து அரண்மனை ஆயிருங்க. இதுதான் வந்து ஒரு பெண்ணோட லக்ஷ்மி கடாட்சியம் வந்து ஒரு பெண்ணு வர்றதுனால அந்த பொண்ணு வர்ற பொண்ணு புது பொண்ணு வந்து நமக்கு மகாலட்சுமியாக எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு புராணத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கதைகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பெண்கள் வந்து மகாலட்சுமி, அதாவது ஒரு வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தாலும் அந்த மனைவியை தான் வந்து ஃபஸ்ட்டு மகாலட்சுமி, வீட்டோட மகாலட்சுமி தான் வந்து மனைவி, அதுக்கப்புறம் தான் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஒரு பெண்ணை வந்து நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறோம். அது எஸ்பெஷலி ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி வர்ற குழந்தைகளை ரொம்பவே நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வந்து வரவேற்கணும். நம்ம குழந்தைங்களோட நம்மளால் முடிஞ்ச வரை நம்ம வந்து வர்ற வீட்டுக்கு வர்ற பெண்ணை ஒவ்வொரு மாமியாருமே வந்து பார்த்திங்கன்னா மருமகள் மருமகன் நினைக்காம நம்மளோட சொந்த பொண்ணாக நினச்சி நம்ம இது பண்ணி போனோம்னா நாட்டில் வந்து எல்லா வீடுமே மகாலட்சுமி வந்து கடாட்சம் எல்லா வீட்டுக்குமே கிடைக்குங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.